Hello guys, this is Sherry and welcome to my channel. So channel ku pusam vandina appo dhan Sherry and channel marakam subscribe pannirunga and Instagram ID den solli marakam poi follow pannirunga. So time vandu pathina ipo early morning 3:30 avudhu 2:52 ku la vandu enchi ready aitan and enoda Coimbatore ride start aagapodu ipo. So actually epdi naye theriyala ride appinaley mattum early morning alarm adikkadhukku munadiye vandu naan enchirren adukapram dhan vandu alarm adikudhu ena vandu 3:00 3:30 ku dhan vandu alarm vechirundhen but ana 2:52 ku la naan enchiren enchi fulla fresh aayittu ipo time vandu 3:30 kuda innum aavala actually and idha paருங்க ellame பேக் பண்ணியாச்சு ஆல்ரெடி லேப்டாப் ஹெல்மெட் என்னோட ட்ரோன் என்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்தாச்சு இந்த ஜாக்கெட் போடுறதா இல்லை பழைய ஜாக்கெட் போறதா யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கு வந்து நான் எதை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு புரியாது ஏன்னா வந்து நான் போய் ஒரு ஜாக்கெட் ட்ரைனிங் ஜாக்கெட் வாங்கியிருந்தேன் ஸோ அதோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்தா தான் தெரியும் போய் அதை போய் பாருங்க ஃபஸ்ட் பார்க்கலாம் என்னோட ஃப்ரெண்டு ராமும் வந்துட்டு இருக்கான் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் பைக்ல பேக் பண்ணேன் அப்படின்னா அவன் வந்ததுக்கு அப்புறமா அவனோட லக்கேஜ் அதை போய் பேக் பண்ணும் செம்மையாகவே தூத்துது பாசனா ஃபேன் போல பிளாக் பண்ணிட்டு இருக்கேன் அலாரமே இப்போதான் பாஸ் அடிக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோட சேடில் பேக் வந்து ரெண்டு சைடும் இப்படி வந்துடும் அண்ட் தென் வந்து இந்த இடத்துல வந்து என்னோட லேப்டாப் வரும் இதுதான் வந்து பேசிக்காக வந்து நான் பேக் பண்ணுறேன் ஒரு ஸ்டைலு என் கூட பில்லியன் வராங்க அப்படின்னும் போது வந்து இந்த மாதிரி லதா கேரியர் யூஸ் பண்ணுவேன் பில்லியன் வரல அப்படின்னா வந்து இதெல்லாம் எதுவுமே நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் லேப்டாப் ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சாலும் நினைக்கக்கூடாதுக்காக தான் இது மாதிரி கவர் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இது இப்போதைக்கு டைப் பண்ண போகிறதுல பங்கு கார்ட்ஸ் போட்டு என்னோட ஃப்ரெண்ட் ராம் வந்துட்டு இருக்கேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ அவன் வந்ததுக்கு அப்புறமா இந்த வேலையை போடணும் 3:45 ஆகுது வெயிட்டிங் ஃபார் ஹிம் செட் டு கோ இந்த டிஷர்ட் தான் போட போகிறேன் அண்ட் அதே சேம் பேண்ட் ஷர்ட்டுக்கு வந்து இந்த பேண்ட்டே போட்டுட்ருக்கேன் வேறு பேண்ட் எதுவுமே ரைடிங்கில் போட மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக போடுவேன் பட் ஆனால் வந்து இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பேண்ட் அது கிழிஞ்சி இதுவாக வர வரைக்கும் இதான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் நான் ஆக்சுவலி வந்து இதே பிராண்ட் வந்து பார்த்துட்டு இருக்கேன் வேறு ஒரு பேண்ட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி கிடைக்க மாட்டேன் அதனால தான் இதே போட்டு போட்டு ஆச்சுன்னு இருக்கேன் ஸோ அதுதான் ஆல் செட் டு கோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போது பாய் மேம் ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு பெட்ரோல் போடணும் டைம் வந்து இப்போ கரெக்டாக 4:58 அதான் மார்னிங் 5:00 ஆஸ் பர் பிளான் போயிட்டுருக்கு ஏன்னா வந்து எனக்கு அப்பயே தெரியும் இவங்க சீக்கிரமாக வரச்சுன்னா கண்டிப்பாக லேட் ஆகுவான்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வர சொல்லிட்டு 4 மணிக்கெலாம் நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்ச மாதிரி கரெக்டாக 4:30 வந்தோம் 5:00 ஸ்டார்ட் ஆகணும் நினச்சேன் ஸ்டார்ட் ஆகியாச்சு இப்போ வரைக்கும் ஆஸ் பர் பிளான் தான் போயிட்டுருக்கு நோ ப்ராப்ளம் இன் தட் எனக்கு புது ஜாக்கெட் வாங்கினா அது போட்டிருக்கேன் ஸோ சிட்டிக்குன்னு தான் வாங்கினேன் பட் ஆனால் வந்து சரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ணலாம் இல்லை டூரிங்க்கு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் ஸோ அதனால தான் சரி எடுத்துக்கிட்டேன் எந்த கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் இருக்கு 465 kilometers ஃப்ரம் ஹியர் ஸோ பெட்ரோலும் ஃபுல் பண்ணியாச்சு அண்ட் மெயின் ரோடு வந்தாச்சு உங்கள் செர்ரி பாய் கம்மிங் டு கோயம்புத்தூர் மேன் கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்ல இல்லாதவங்களுக்கு ஸோ டைம் வந்து இப்போ 5:09 ஆகுது நான் இப்போதான் மெயின் ரோடுக்கு வந்திருக்கேன் எனக்கு ஒன்றுமே தெரியல ஏன்னா வைசர் க்ளோஸ் பண்ணியிருக்க காரணத்தினால இந்த வைசரை ஃபர்ஸ்ட் ஒயிட் வைசராக மாற்றணும் பாஸ்லாம் ரொம்ப ரிஸ்க் கடுப்பு ஏற்றுது எனக்கு ரொம்ப இப்போ 8 hours 4 minutes சொல்லிட்டு கூகுள் மாதாஜி ஒன்றும் ஒன்றே காலத்துக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே காலத்துக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 463 kilometers 463 டிஃப்ரெண்டாக இருக்குது மோட்டி ஓட்டுறதுக்கு இப்போ ஏன்னா வந்து ஒரு விஷயம் என்னன்னா ஆக்சிலேட்டர் ஒயர் வந்து புதுசாக போட்டிருக்கேன் ரெண்டாவது என்னன்னா இன்ஜின் ஆயில் வந்து மோட்டார்ல ஃபுல் சிந்தட்டிக் வந்து போட்டிருக்கேன் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் ஸோ அது வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணனா என்ன பண்ணுறது பஸ் போய் ஃபாலோ பண்ணுங்க தெரியும் எல்லாமே தெரிஞ்சிடும் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் என்ன பண்ணிருக்கேன் எல்லாமே இன்னும் வந்து பிரேக் எதுவுமே எடுக்கல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பிரேக் வந்து நாங்கள் எனக்கு செங்கல்பட்டுலாம் தானதுக்கு அப்புறம் தான் நார்மலாக எப்பவுமே எடுக்கிற மாதிரி தான் எடுப்பேன் பிரேக் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இந்த ரோல அவ்வளோ பிரேக் எடுக்கிறதுக்கும் தோணாது ஒன்றும் தோணாது ஸோ அதனால அப்படியே ஸ்ட்ரெச்சு ஜாலியாக வச்சுட்டு போயிட்டு செங்கல்பட்டுலாம் தானதுக்கு அப்புறம் தான் வந்து பிரேக் எடுக்க போகிறேன் தாண்டி இன்னும் நல்லா ஒரு 50 kilometers 60 kilometers போனதுக்கு அப்புறம் நியர் பை திண்டி ஒன்று ரீச் ஆனதுக்கு அப்புறம் வந்து பிரேக் எடுப்பேன் பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த டைமிங் ஏன்னா அப்போ தான் கரெக்டாக சன்ரைஸும் ஆகும் டிரான்சிஷன் பிரேக் மாதிரியும் இருக்கும் ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு டோல் பூத் கிராஸ் பண்ண போகிறோம் நம்ம செங்கல்பட்டு டோல் பூத்து அஃபிஷியலி சென்னையை விட்டு வெளியே போயிட்டுருக்கோம் இப்போது வெளியே வந்துட்டோம் ஸோ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 80 to 80 தான் வந்து போகிறேன் வண்டி அப்படியே பட்டர் ஸ்மூத்தாக போகுது மோட்டி ஐயோ கன்வின்ஸ் தான் போச்சு ஸோ ஆஃபீஷியலி வி கேம் அவுட் ஆஃப் த சென்னை சென்னையை விட்டு வெளியே வந்தாச்சு கொஞ்சம் ஒரு பைக் போகிற வழியே இன்னும் கொஞ்சம் பெட்டராக நல்லா பண்ணியிருக்கலாம் டோல் பூத்காரங்க என்ன தான் நாங்கள் காசு கட்டலனாலும் நாங்கள் வண்டி வாங்கும்போது ரோட் டாக்ஸ்லாம் கட்டுறோம் பா ஸோ அதனால் எங்களுக்கும் கொஞ்சம் ரோடெலாம் கொஞ்சம் நல்லபடியாக போட்டு வைங்க ப்ளீஸ் ப்ளீஸ் மை லார்ட் ப்ளீஸ் Thank you.
லைட்டா மழை பெஞ்சதுன்னு சொல்லிட்டு கோபுரம் கைட்டி வச்சுட்டு சரி மழை நின்றுச்சு சூப்பரா இருக்குது வியூ அப்படி காட்டலாம் நினைச்சு கோபுரம் மாட்டிட்டே இருந்தா வயசுல ஓபன் பண்ணிட்டு டப்புன்னு ஏதோ பெருசா வந்து கண்ணிலே ஊந்துது பாஸ் அம்மா வலி வலிக்குது எடுக்கல பண்ணலாம் ஸோ இன்னும் 385 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அண்ட் 6 hours 45 minutes ஆகும் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மாதாஜி ரொம்ப ஸ்பீடாலாம் போகல நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேலாம் நான் ஒரு 120 க்ரூஸ் பண்ணுவேன் பட் ஆனால் ஒன்லி 80-90 தான் இப்போது செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன் நாளைக்கு ஈவினிங் மீட் அப் சண்டே ஈவினிங்கு மேபி நீங்கள் இந்த வீடியோவை வந்து சண்டே மார்னிங் தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் போயிட்டு எடிட் பண்ணி நாளைக்கு மார்னிங் அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதனால் எப்படி சண்டே மார்னிங் பார்ப்பீங்க ஸோ சண்டே ஈவினிங் 13th of October ஈவினிங் விஓசி பார்க் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிற மீட்டப்பு தெரில எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்கேன் இன்னொரு பக்கம் எக்ஸைட்டடாகவும் இருக்கேன் இல்லை ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தாங்க மீட்டப் வைங்க கோயம்புத்தூரில் மீட்டப் வைங்கன்னு சொல்லிட்டு நான் நிறைய வாட்டி வந்து அந்த ஈரோடு சைடு போகும்போது சரி அது இது போகும்போது சரி கோயம்புத்தூர் உள்ள சிட்டி உள்ள போகிறதுக்கு மட்டும் சான்ஸே கிடைக்கல பட் ஆனால் இந்த வாட்டி அதுக்காகவே பிளான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி கோயம்புத்தூரில் கண்டிப்பாக மீட்டப் வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டொமக் எம்டி பயங்கரமாக வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்குது கொயாமையான் கொயாமையான்னு அதனால் சேலமில் டிஃபன் எதனா சாப்பிட்லாம்னு யோசிச்சுட்ருக்கேன் ஸோ ஆத்தூர் கிராஸ் பண்ணுறோம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்ட்ரெச் இது ஆக்சுவலி இந்த ஒரு 57 kilometers இந்த ஆத்தூர்லேருந்து சேலம் போகிறது பாருங்கள் வியூ வேறு லெவலில் இருக்கும் ஸோ 110 kilometers 166 kilometers மோர் டு ரீச் கோயம்புத்தூர் அண்டு எங்கன்னா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன் பஸ் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது ஸோ சேலம்லாம் கிராஸ் பண்ணிட்டோம் இன்னும் நிப்பாட்டுறதுக்கே மூடு வரமாட்டேன் பாஸ் நான் என்ன பண்ணுறது வாட் டு டூ வாட் டு டூ வாட் டு டூ இன்னும் 155 kilometers இருக்குது கரெக்டாக 3 hoursன்னு சொல்லிட்டு கூகுள் மாதாஜி பட் ஆனால் கண்டிப்பாக எங்கன்னா நிப்பாட்டி அட்லீஸ்ட் டிஆர்சி குடிக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன் அப்போ அந்த டைமில் வந்து பயங்கரமாக பசிச்சுது இப்போ அப்படியே சுத்தமாக பசி அடங்கி போச்சு எனக்கு எனக்கு இன்னும் ஓட்டணும் ஓட்டணும் போல இருக்குது வண்டியை ஸோ வந்து அட்லாஸ்ட் இங்கே நிப்பாட்டி இருக்கோம் இடத்துல சார் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருக்கா பாருங்கள் மூட்டி நிப்பாட்டுற மூடே இல்லை சரி ஓகே நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாக்டவுன் மிஸ் ஓவராக வந்துட்டு இருக்கு ஸோ அதனால் வந்து இப்போ இங்கே லாக் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை எனக்கு பிரேக் முடிஞ்சிச்சு என்ன மச்சான் ரைடிங் ஜாக்கெட் எப்படி இது போட்டு ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ஃபீல் பண்ணுற ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறியா நினைக்கிறேன் சரியா கணக்கு வச்சுக்கல மறந்துட்டேன்
நீ அங்க தான் நல்லா இருக்கும் புரியல ஒரு டோல்கேட் ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் அது வரைக்கும் வரேன் அப்படியா சரி ஓகே வாங்க புரியல பைக் ஓட்டுறீங்களா அவெஞ்சரா சரி வாங்க வண்டியூர்ல ஆமா ஆமா ப்ரோ கரெக்ட் கரெக்ட் எப்படி இருக்கீங்க வண்டியூர்ல அன்னைக்கு வந்தப்பதான் உங்களை பார்க்க முடியல நான் வேற யாரோ நினைச்சேன் கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் ரைடு கிடைச்சிருக்கு அவெஞ்சர் ஆனால் வந்து மோட்டி தான் இது வரைக்கும் யாருக்குமே ஓட்டை கொடுத்ததே இல்லை பாஸ் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க அப்படியே மனசு படப்பட ஆச்சரியம் இருக்கிறது இது ஓட்டுறான ஃபீலிங்கை விட மோட்டியை ஓட்டை கொடுத்துருக்க ஃபீலிங் தான் பயங்கரமாக இருக்குது ஆனால் வந்து பவர் ரொம்ப டவுனாக இருக்க மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இந்த வண்டியில் பட் ஆனால் க்ரூசரில் அவ்வளோதான் இருக்கும் க்ரூசர்லலாம் அவ்வளோவா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஆனால் அழகாக ஸ்மூத்தாக எவ்வளோ லாங் வானால் போதும் நம்ம இதில் அது மட்டும் நல்லா புரியுது ஏன்னா வந்து அந்த கம்ஃபர்டபுள் வேறு லெவல் கம்ஃபர்டாக இருக்குது சூப்பர் ஸோ நினச்ச மாதிரியே மூட்டி காண்டாயிடுச்சு போல இருக்கு ஏதோ ஒரு டெம்போவிலேருந்து எலுமிச்சம் போல வந்து மிரரில் பட்டு மிரர் உடஞ்சிருக்கு பாஸ் இது மாதிரி எங்கன்னா நடந்திருக்கா இந்திய வரலாற்றுலேயே முதன்முறையாக எலுமிச்சம் பழம் பட்டு மிரர் உடஞ்சிருக்கு ஓ மை காட் தட் இஸ் ஸோ ப்ளடி மிராக்கல் ரியலி சாரி பேபிமா சாரி சும்மா ஓட்டி பார்த்தேன் அவ்வளோதான் கோச்சிக்காத இதுக்கெல்லாம் கோச்சிக்கூடாது சரியா நான் இப்போ அது ஓட்டி இது உன்னை ஓட்டும் போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது மூட்டி ரியலி சாரி கோயம்புத்தூர் போனோன்னே இது வேறு ஒன்று மாற்றணும் இப்போது ஹவு இஸ் திஸ் பாசிபிள் நான் அப்பயே போலமே வந்துருந்தேன் மூட்டி யாருக்கும் கொடுத்ததில்லை கொடுத்ததில்லைன்னு சாரிடா பேபிமா சாரி இந்த தப்பு மறுபடியும் நான் பண்ண மாட்டேன் ஐ எம் ரியலி வெரி சாரி ஸோ இன்னும் எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குது 105 கிலோமீட்டர்ஸ் மோர் டு ரீச் கோயம்புத்தூர் ஆக்சுவலி அவர் இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வரேன் அப்படின்னு இருக்கார் கூடவே ஓகே வரட்டும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வந்து காவேரி இவ்வளோ தண்ணி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அது வந்து ப்ரோ அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து அண்டியூர் வந்தப்போ அந்த அந்த விளாக் நான் அப்போ விளாக் பண்ணல ஆமாம் அப்போ விளாக் பண்ணல அப்பயும் வந்திருந்தாங்க அது வந்து ரியலி ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ தண்ணி பார்க்குறேன் அது மட்டும் இல்லை ட்ரோன் ஷாட் எடுக்கிறேன்ற பேரில் வந்து இதுக்கு முன்னாடி ட்ரோனை பறக்க விட்டேன் அண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துன்னு போய் காற்றுக்கு அப்படியே நிற்காமல் எடுத்துகிட்டு போய் சொருவிருப்பேன் எடுத்துன்னு போயிட்டேன் லாரியில் லாரியாக ஏதோ ஒன்று அது அதில் சொருவிருப்பேன் நல்ல வேலை தப்பிச்சுது ட்ரோனு படம் ரியலி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கா இது வரைக்கும் நிறைய வாட்டி வந்திருக்கேன் இந்த சைடு தண்ணி நான் பார்த்துட்டே கிடையாது இவ்வளோ தண்ணி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இவ்வளோ தண்ணியை காவேரி ஆற்றுல அதுவாக ஃபீலிங் சூப்பராக இருக்குது நான் நின்று போகலாம் அப்போ தான் நின்று தான் போகலாம் வெயில் தான் அடிக்குது வெயில் தான் அடிக்குது அது ஒன்று தான் தலைவலி இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 11:09 ஆகுது அண்ட் தென் இன்னும் இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் 81 கிலோமீட்டர்ஸா 100 கிலோமீட்டர்ஸ் நம்ம இருக்குது சம்திங் இங்கேருந்து அண்ட் வந்து கொஞ்ச நேரம் இங்கே சில் பண்ணிட்டு சில்லில் வெயிலில் காஞ்சி போயிட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து கிளம்ப போகிறோம் நாங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ எனக்கு அவரேஞ்சர் கொடுத்துருக்கு அதே மாதிரி எலுமிச்சம் பழம் பட்டு என் சைடு மீலர் வந்துச்சு யாராலையும் ரொம்ப முடியுதா முதல்ல போயிட்டு கோயம்புத்தூர் போயிட்டு சைடு மீலரை மாற்றணும் ஸோ அப்படியே போகிறல கண்டினியூ பண்ணுறேன் ஓகே ரெக்கார்டிங் பேட்டரி டவுன் ஆகிடுச்சு கோப்புறது ஸோ அதனால் இன்னொரு பேட்டரி மாற்றி போட்டு அண்ட் வந்து பக்கல் லாக்கை வந்து ஏதோ பண்ணி எம்சிலாம் போட்டு ஒட்டி வச்சேன் பட் ஆனால் உடஞ்சி வந்துருச்சு மறுபடியும் ஸோ அதனால் மறுபடியும் டேப் போட்டேன் தலைவலியாக இருக்குது பாஸ் அது ஆக்சுவலி ஆர்டர் பண்ணிட்டேன் வரதுக்கு இன்னும் ஒரு 4-5 நாள் ஆகும்னு சொன்னதுனால சரி ஓகே கிளம்பிட்டேன் ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு சிட்டி உள்ள
கோயம்புத்தூரில் 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, நாங்கள் போக வேண்டிய லொக்கேஷன் இன்னும். ஓ மை காட் மேன், த பீஸ்ட் ஹார்லி. கொஞ்ச நேரம் இருங்க, நான் அதை ரசிச்சிக்கிறேன் அந்த பைக்கை. லுக் அட் த டிஸ்பிளே, வாட் த ஃபக் மேன். எனர்ஜி லெவல் இஸ் லிட்டில் பிட் லோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் ஆனால் ஒரு வழியாக வந்தாச்சு. நான் வந்து போகிற லொக்கேஷன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீடுன்றதுனால அங்கே போய்ட்டு விலாக் பண்ண முடியாது. ஸோ அப்படியே இந்த விலாகை இப்படியே என் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஒரே நாளில் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு பாஸ், எவ்வளோ விஷயங்கள், சான்ஸே இல்லை. மீன்ஸு எலுமிச்சம்பழம் பட்டு மிரர்லாம் உடையுது, ட்ரோன் போய் கிராஷ் ஆகிருக்கும், ப்ளஸ் அவெஞ்சர் ஓட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லை, அதிசயமாக ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். சூப்பர்ல. So as usual, just eat, sleep and ride, repeat the journey. I see people in the next video. Till that, signing off your cherry. So video edana or reason pudichirukona nikira edana or reason la nariya irukku reason ungalku pidikkadhukku. So markama channel subscribe pannunga and notification button click pannunga, like pannunga, Instagram la follow pannunga. Adutha vara updates la theriyum. So meet up la meet pandren. Coimbatore people almost vandachi Coimbatore. Okay, லைக்கை போடுங்க, ஷேராக போடுங்க, சப்ஸ்கிரைபை போடுங்க. ஓகே, நான் போய் தூக்கத்தை போட போகிறேன் ரீச் ஆனதும். டாடா, பாபாய். தட்ஸ் இட், என் கரோ வ்ளாக் என்.